பர்ஸ்னல் அண்ட் ப்ரொஃபனல் டெவலப்மெண்ட் இதை இன்னும் குறிப்பிட்டு தெளிவாக அதை சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருப்பாங்க நம்மளால் அதை செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடியவங்கள ஒரு குளோபல் கேண்டிடேட்டாக உருவாக்குறது தான் என்னுடைய முயற்சி இதுக்காக நான் வந்து படித்த படிப்பு வந்து யூகேயில் போய் தேர்ச்சி பெற்றேன் என்னோட எம்பிஏ இன் குளோபல் பிஸ்னஸ் அது ஃபாலோட் பை என்னுடைய எம்எஸ்சி அயர்லாண்டில் நான் முடித்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த முயற்சியை நான் தொடங்கி நிறைய பேர் என்னை சந்திக்க வந்தவங்களை தாழ்வுமான பான்மையோடு இருக்கக்கூடியவங்கள என்னுடைய ட்ரெயினிங் மெத்தட் மூலயமா அவங்களுக்கு மாற்றுறதுக்கான முயற்சியில் நான் ஈடுபட்டேன் ஸோ இதை தெரிஞ்சு நிறையா என்னுடைய பள்ளி நான் படித்த அந்த யூகே யூனிவர்சிட்டி கோவன்ட்ரி யூனிவர்சிட்டி இதை முதல் முதல்ல அங்கீகரித்து அங்கேயே வந்து இதை வந்து லோகோவாக வெளியிட்டாங்க லோகோ லான்ச் மாதிரி ஃபாலோட் பை அங்கே இருக்கக்கூடிய தொலைக்காட்சி பிபிசிலேயும் ஒரு ஒரு லைவ் இன்டர்வியூ மாதிரி எடுத்தாங்க அதுதான் முதல் ஸ்டெப்பு இதுக்கு இப்போ ரெண்டாவதாக வந்து அயர்லாண்டில் ரெக்கக்னைஸ் பண்ணாங்க அதாவது அங்கேயே படித்து முடித்து அங்கேயே வந்து வேலை பார்க்காம தனித்தன்மையாக வந்து இந்தியாவுக்கு திரும்பி தான் முயற்சி மூலயமா வந்து தான் படித்த படிப்பை வந்து மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக அமைக்கணும் ஆக்கணும் அப்படிங்கிறதில் இது ஒரு நிறுவனமாக இவர் தொடங்கி இவர் பண்ணுறதுக்கான முயற்சிக்காக என்னை பாராட்டி ஒரு பெஸ்ட் என்டர்ப்ரனர் அலுமனைன்னு சொல்லி ஆனர் பண்ணாங்க இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் துபாயில் ஜிஎஃப்இஎல்னு சொல்லுவாங்க குளோபல் எஜுகேஷன் ஃபோரம் ஃபார் லேர்னிங் அவங்க வந்து டாப் ஹண்ட்ரட் லீடர் இன் எஜுகேஷன் கொடுத்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து இதுக்காக கிடைச்ச ஒரு பாராட்டாக நான் நினைக்கிறேன் ஸோ இது எதுக்காக கிடைச்சிது அப்படின்னா நான் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் உற்சாகமாகவும் ஆக்டிவாகவும் நாங்கள் இருக்கோம் பிஜே த்ரீ சிக்ஸ்டிங்கிற பேஜ் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதெல்லாம் மாணவர்கள் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க என்கிட்ட ட்ரெயின் அப் ஆகிறவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன அப்படிங்கிறத அடிக்கடி அதில் போஸ்ட் பண்ணிகிட்டே வரும் ஸோ அதெல்லாம் அவங்க மானிட்டர் பண்ணுறதுனால லிங்க்டின் மூலயமா ஃபேஸ்புக் மூலயமா ஓகே இந்த மாதிரியான ஒரு மாற்றம் கொடுக்குறீங்க ஸோ அதுக்காக இதை வந்து ஒரு பாராட்டு எனக்கு கிடச்சிருந்தது அதான் நான் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா வந்து நான் லைவாக ஆக்டிவாக நான் இருந்தேன் சோஷியல் மீடியான்னு சொல்லும்போது இது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இதில் வந்து பதிவிட்டுட்டே வந்தோம் நம்ம ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வந்து நான் என்ன செய்கிறேன் என்ன பண்ணிகிட்ருக்கோம் என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பதிவிட்டுகிட்டே வந்தோம் அதை பார்த்தா என்னுடைய டியூட்டர் என்னோடய கோவன் யூனிவர்சிட்டியில் நான் லண்டன் ப படித்த அந்த ட்யூட்டர் கேரோல்ன்றவங்க நீங்கள் பண்ணுற அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது உற்சாகமாக இருக்குது அதனால் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணணும் இதை வந்து ஒரு பிராண்ட் வேல்யூவாக நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால தான் அதை லண்டனில் போய் இதை வெளியிட்டோம் முதல்ல இந்த அவார்டுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் ஃபஸ்ட் அவார்டு கிடச்சது வந்து லிங்கன் யூனிவர்சிட்டி ஆஃப் காலேஜில் தான் அது வந்து மலேஷியாவில் என்னோடய ரிசர்ச் நான் பண்ணுறேன் என்னோடய பிஹெச்டியை வந்து அங்கே இருக்க வைஸ் சான்ஸ்லர் அமியான்னு சொல்லுவாங்க டாக்டர் அமியா அவர் வந்து அவரும் சோஷியல் மீடியாவில் ரொம்ப கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கக்கூடியவர் என்னோடய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்க்கும்போது இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸுக்கான சோஷியல் ஸ்கில்லை வந்து நீங்கள் இன்ஃபியூஸ் பண்ணுறீங்க ஒரு என்ட்ர்ப்ரனரிக்கல் ஸ்கில்லை நீங்கள் கொடுக்குறீங்க சோஷியல் வேல்யூ கொடுக்குறீங்க உங்களுடைய படித்த படிப்பை பயன்படுத்தி அதனால் உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களை உற்சாகப்படுத்தும் வகையாக உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணும் வகையாக

சோஷியல் மீடியா மூலயமாகவே என்னை நிறைய பேர் தொடர்பு கொண்டாங்க பட் நேரில் வந்து என்னை நிறைய பேர் சந்திக்கல அது மூலியமாகவே சில பரிமாற்றங்கள் இருந்து எப்படிப்பட்டது என்னது ஏது அப்படிங்கிற மாதிரி பட் நேரில் என்னை வந்து சந்திக்கிறதுக்கே ஒரு யோசனையாக இருந்தாங்ககிட்ட நேரில் போய் எப்படி கேட்குறது அப்படின்னு அதையும் நான் கொஞ்சம் பிரேக் பண்ணி அவங்களோடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் என்னையே நான் வந்து இறங்கி வந்து நான் அவங்கள சந்திக்கிறதுக்கு வரவேற்றேன் வந்தாங்க நேரில் வரும்பொழுது இதுக்கான இப்போ ஸ்பெசிஃபிக்காக இதை சொல்லணும் அப்படின்னா இது வந்து குரூப் கிளாஸ் கிடையாது நிறைய பேரை உட்கார வச்சு அப்படி ஒரு ட்ரைனிங் மெத்தட் கிடையாது ஒரு ஒருத்தருடைய தேவை என்ன ஒரு ஒருத்தருடைய நீடு என்னன்னு சொல்லி அப்படி தான் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் என் பக்கத்தில் இருக்கவங்க வந்து இவர் பேர் வந்து ஹரி இவங்க வந்து பிரகாஷ் இவங்க வந்து ஹரி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்னோடய சோஷியல் மீடியாவில் தான் தொடர்பு கொண்டார் பட் கொஞ்ச நாளாகவே என்னை பார்க்கறதுக்கு தயக்கத்தில் தான் இருந்தார் பட் அந்த உற்சாகத்தையும் அந்த ஒரு நம்பிக்கையும் கொடுத்தேன் நீங்கள் வாங்க உங்களால் செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படின்னு மானிட்ரியாங்கிறது அது ரெண்டாவது தான் அது வந்து பட் ஆனால் இவங்களால் அது செய்ய முடியுமா பண்ண முடியுமாங்கிறதுக்கான மோட்டிவேஷன் தான் நான் கொடுத்தேன் ஸோ அதுக்கப்புறம் இவங்க ஜாயின் பண்ண ஒரு ஒருத்தருக்கான ட்ரெயினிங் மெத்தட் வந்து வேறுபட்டு இருக்கும் இப்போ ஹரியோடைய நீடு என்னன்னு நான் தெரிஞ்சிடேன் அவரோட தேவை என்ன அந்த தேவைக்கேற்ற மாதிரி இந்த ட்ரெயினிங் ப்ரோக்ராமில் எப்படி நம்ம வடிவமைக்கலாம் அப்படின்னு வடிவமைச்சு தான் ஹரியை நான் வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன் என்கிட்ட நிறைய பேர் வந்து ஐடியாவுக்கு வருவாங்க ஜாயின் பண்ணும் எண்ணத்தோடு வருவாங்க பட் நிஜமாக ப்ராக்டிக்கலாக என் கூட வந்து அசோசியேட் ஆகி என் கூட ஒன்றிணைஞ்சு என் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இன்வால்வ் ஆனதுன்னு பார்த்திங்கன்னா பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பேர் தான் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அவங்கள தான் முழு விதமாக என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது குரூப்பாக நிறைய பேரை எடுத்து அதை சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க முடியாது ஏன் வந்து அந்த குவாலிட்டி மிஸ் ஆகக்கூடாது அந்த இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய மெயின் நோக்கமாக இருந்தது ஸோ அதனால் ஒரு ஒருத்தர் யார் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க தன்னைத்தானே டெவலப் பண்ணிக்கணும் தன்னைத்தானே வந்து இன்னும் மாற்றிக்கணும் வாழ்வில் வாழ்வியலில் அப்படின்னு தான் நான் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அந்த பயிற்சியை நான் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன் இப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்து பேருக்கு நான் அந்த சீரியஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கேன் ஆமாம் இப்போ வந்து அருண் ஒரு கேண்டிடேட் வந்து அவர் இங்கே இல்லை இப்போ அவங்க வந்து அவங்களுடைய வேற வேலை விஷயமா இருக்காரு ஐடியில் சேரணும் என்னோட எய்ம் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வேலை செய்யணும் அதுக்கான ஸ்கில்லை நான் வளர்த்துக்கணும் அதாவது டெக்னிக்கல் ஸ்கில் இல்லை சாஃப்ட் ஸ்கில் தைரியமாக பேசக்கூடிய ஒரு இன்டர்வியூலே என்னால் ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு ஆளாக நான் இருக்கேன் ஆங்கிலம் வந்து எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இதை நான் எப்படி இருக்கு தெரியுது எனக்கு ஆங்கிலம் வந்து மற்றவங்க பேசும்போது எனக்கு புரியுது பட் நான் வந்து பேசும்போது அது ஒரு இம்ப்ரெஷனாக இல்லை அப்படின்னு ஸோ அருண் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு மாற்றத்தை அவர் பார்த்தார் அதாவது என்னால் அது செய்ய முடியுது என்னால் தன்னம்பிக்கை அதுவுமே ஹேண்டில் பண்ண முடியுதுங்கிறத அவர் பார்த்தார் அவருக்கான அந்த எதிர்பார்த்த வேலை வாய்ப்பும் வேலையும் அது கிடச்சிது அவருக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து இது இதோடைய அலுவலகம் அதாவது ஆஃபீஸ்ன்னு சொல்லலாம் பட் மேக்சிமம் இது வந்து ஆஃபீஸில் நடக்கக்கூடிய ட்ரைனிங் மெத்தட் இல்லை நான் முன்னாடி சொன்ன மாதிரி உட்கார வச்சு போர்டில் எடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிடையாது இதெல்லாம் வெளி உலகத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு தெரியாத முகம் தெரியாதவர்கள் அது அறிமுகமான ஆகாதவங்க கிட்ட பேச விடுறது அவங்கள வந்து அப்போ தான் அந்த ஒரு செல்லிங் தன்மை வரும் அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரது காரணமாக தான் ஒரு நூறு பேர் மத்தியில் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் தைரியமாக வந்து பேசக்கூடிய தன்மை வர்றதுக்கான முயற்சி தான் இது வந்து எந்த ஒரு இடங்கள்லையும் இவங்களால் போய் பேச முடியும் நிற்க முடியும் பார்க்க முடியும் அப்படின்றது தான் இதோடைய மெயின் நோக்கம் அதனால் ஒரு ரூமுக்குள்ளே இதை ட்ரெயின் பண்ணுறத நான் விரும்பலை ஸோ இது வெளி உலகம் சோஷியல் வேர்ல்டில் நடக்கக்கூடிய வெளி உலகத்தில் நடக்கக்கூடிய சேலஞ்சஸை வந்து இவங்க ஃபேஸ் பண்ணணும் அதை எதிர்கொள்ளணும் அது அது சார்ந்தபடி தான் என்னுடைய ட்ரைனிங்ஸ் இருக்குது இதுவரை அதான் இப்போ முன்னாடி நான் குறிப்பிட்ட மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து என்னுடைய நான் என்னென்ன செய்கிறேன் இது என்னென்ன ட்ரைனிங் மெத்தடுங்கிறத அடிக்கடி போஸ்ட் மூலயமா தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கும் இப்போ இருக்க எங்கள் ஜென்ரேஷன் இல்லை சோசியல் மீடியாவை ஆக்டிவாக யூஸ் பண்ணக்கூடியவங்க அதை மானிட்டர் பண்ணுறாங்க பார்த்து இது இந்த மாதிரி தான் நானும் ட்ரெயின் ஆகணும் உங்கள்கிட்ட ஒரு சந்திப்பு கிடைக்குமா அறிமுகம் கிடைக்குமா நேரில் வராங்க அப்போ அந்த நேரில் வரும்போது இன்னும் அதை தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க ஓ இப்படிலாம் இருக்கா அந்த ட்ரைனிங்ஸ்ன்னு சொல்லி ஸோ அப்படி வந்து அசோசியேட் ஆனவங்க தான் கேண்டிடேட்ஸ் ஓகே இதில் நானும் ஜாயின் ஆகிறேன் எனக்கும் ஆசை இருக்குது வில்லிங் இருக்குது எனக்கும் இதை டெவலப் செய்யணும் அப்படின்னு நினைக்க முடியும் ஏன்னா ப்ரைமரி ஸ்கூல்னு சொல்லுவாங்க இப்போ வந்து அஞ்சாவது வரைக்கும் ஃபிஃப்த் ஃபிஃப்த் கிரேட் அப்படின்னு சொல்லி அதுக்கு அபோவ் தான் பண்ணிட்டு வரோம் அதுக்கு ஏஜ் லிமிட்னு எதுவும் ஃபேக்டர் ஏஜ் ஃபேக்டர்னு எதுவும் வைக்கல ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு செவன்ட்டி ப்ளஸ் இருக்கக்கூடியவரும் என்னுடைய செஷனில் இருக்காங்க இது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை தனிப்பட்ட விருப்பம் வந்து எந்த ஏஜில் வேணாலும் என்னை நான் இது பண்ணிப்பேன் அப்படின்னு பட் பிரைமரி ஸ்கூல்னு சொல்லும் போது இந்த ஃபிஃப்த்து கிரேடுக்கு மேலே இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் இப்போதைக்கே அணுகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸ் என்கிட்ட பேச்சுவார்த்தை என் பையன் டிசிப்ளினாக இல்லை அவன்கிட்ட கொஞ்சம் பேசுங்க அவனோட செல்ஃப் க்ரூமிங் தேவைப்படுது அவன் வீட்டில் வந்து ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறான் அடங்க மாட்டேங்கிறான் ஸோ அவனுக்கு வந்து ஸ்கூலில் வந்து லைஃப் ஸ்டைல் சொல்லித்தரல வெறும் பாடங்கள்லாம் சொல்லித்தராங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு சொல்லி அன்றாட வாழ்வியல் வாழ்கிறதுக்கான விஷயங்கள் இல்லை உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும் பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்தாங்க பட் இந்த செவன்ட்டி ப்ளஸ்ஸு சிக்ஸ்டி ப்ளஸ் இருக்கக்கூடியவங்களாம் வந்து லோன்லினஸ் ஃபீல் பண்ணுறதுனால இதுக்காகவே தனியாக வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னு வச்சுருக்கேன் செஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் என்கேஜிங்காக வைக்கிறது எப்படி அவங்களோட ஐடியலான டைம்ஸில் இந்த ஏஜ்லேயும் வந்து சீனியர் சிட்டிசனாக இருக்கக்கூடியவங்களும் எப்படி வந்து வேறு அவங்க மைண்டை டைவெர்ட் பண்ணி இனிமேல் அச்சீவ்மெண்ட்டே கிடையாது அவ்வளோதான் ஏஜ் ஃபேக்டர் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் இந்த செஷனை வந்து பயனுள்ளதாக கிட்டு வந்துகிட்ருக்கேன் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்கள வந்து இங்கே கொண்டு வர முடியல இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல பட் கூடிய விரைவில் இனி அடுத்து வர இதில் ஒன் ஆஃப் த சீனியர் சிட்டிசன்ஸ் என்கிட்ட ட்ரெயின் அப் ஆகிட்டு இருக்கவங்க என் கூட அப்போ என்கேஜ்டாக இருக்கக்கூடியவங்களில் யாராவது நான் ரிமூவ் படுத்துகிறேன் தேங்க் யூ முன்னாடி இந்த என்னோடய படிப்பு ரீதியாக என்னோடய படிப்பை வைத்து மற்றவங்களுக்கும் பயனடையணுங்கிறத தொடங்க ஆரம்பிச்சு இது ஒரு பிராண்ட் வேல்யூவாக இன்றைக்கி இது வளர்ந்துருச்சு இது பிஜே த்ரீ சிக்ஸ்டின்னு சொல்லி இது வளர்ந்துருக்கு இதுக்கான வெப்சைட் இருக்குது ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது இதெல்லாம் இருக்குது பட் என்ன நோக்கத்தோடு அதை நான் தொடங்கினேன் அப்படின்னா இதை வந்து நிறுவனமாக இருக்கிறத விட நிறைய பேர் இதில் வந்து பயன் அடையணுங்கிற எண்ணத்தில் தான் இதை நான் தொடங்கினேன் அந்த எண்ணத்தில் நான் இன்னும் கிளியராக இருக்கேன் இனி அடுத்தடுத்து எதிர்காலங்களில் இது மூலயமா பயனடையணும்னு நினைக்கக்கூடியவங்களை நான் வெல்கம் பண்ணுறேன் இன்னும் கேட்டால் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க வந்து மானிட்டரியாக இல்லாமல் பயனடையணும் வெறும் அந்த பயணம் நம்மளுடைய படிப்பு திறமையும் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களும் பிலோ பாவர்ட்டியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அவங்களுக்கும் வந்து இந்த ட்ரைனிங் போய் சேரணுங்கிறது என்னுடைய ஃபோக்கஸ்டாக இருக்குது நன்றி